தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளுணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லி உளவியலாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி ப்ரேயரில் இருக்கிறோம். இந்த ப்ரேயரில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இதை புரிவதே இல்லை. ஒரு சில குடும்பங்களில் தொடர்ந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது, அல்லது வந்து தொடர்ந்து இறப்புகள், ஏதாவது ஒரு இறப்பு, யாராவது இறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, சில குடும்பங்களில் பெண் வாரிசுகளே இல்லாமல் இருக்குது, சில குடும்பங்களில் ஆண் வாரிசுகளே இல்லாமல் இருக்கலாம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பாவ சாபத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான காரணமும் இதுக்கு இருக்குது, இதுக்கு பின்னாடி. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய உள்ளுணர்வுகள், நம்முடைய பய உணர்வுகள், நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகள் கூட இந்த மாதிரி பாதிப்புகளை நமக்கு கொண்டு வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம இப்போ ரோட்டில் போகிறோன்னா, நான் இங்கே போகும்போது எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு தன்னை அறியாமல் ஏற்படுதுன்னு வச்சுங்களாம், அது கூட உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க முடியும். ஒரு முறை நினச்சோடனே அது நடந்துரும்னு சொல்ல வரல, பட் பல மாதங்கள், பல வருடங்கள் அது எண்ணத்தில் இருக்கும்பொழுது இது நடக்க வாய்ப்புள்ளது. அன்புக்குரியவர்களே, இந்த பய உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள், இவை அனைத்தும் நிச்சயமாக கடவுளிடமிருந்து வருவதில்லை. அவை அனைத்தும் சாத்தானிடமிருந்தே வருகின்றன. கடவுளுடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை, மாறாக அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை கொடுத்துருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து பய உணர்வை கொடுக்கல, கோழை உள்ளத்தை கொடுக்கல, வல்லமையான உள்ளத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் பிசாசு நம்ம உள்ளத்தில் பேசுறது பயத்தை கொடுக்குற மாதிரி பேசும், குழப்பங்களை கொடுக்குற மாதிரி பேசும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா அந்த பய உணர்வு உள்ளுக்குள்ளேயே கடந்து வந்துகிட்டு இருக்கும், ஹெரிடிட்டியா. சில நோய்களும் கடந்து வர்றத பார்க்குறோம். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, எனக்கும் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதில் தான் அவர் 55 வயசுலேயே இறந்து போயிட்டாரு, அதனால எனக்கும் 55 வயசுலேயே இறந்து போயிடும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் உண்டு. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சு, இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மருத்துவர்கிட்ட போனா அவங்களும் கேட்பாங்க, உங்க முன்னோர்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரியமா நோய்கள் ஏதாவது இருந்திருக்கா, உங்களுக்கு வந்து சுகர் இருக்கே, உங்க முன்னோர்களுக்கு யாருக்கும் உங்க அப்பா அம்மா இது மாதிரி இருந்திருக்கா, ஒரு ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா, ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்பாங்க. அன்புக்குரியவர்களே, பாரம்பரியமாக சில நோய்கள் கடந்து வந்திருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், சாபங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து சிலுவையில் நமக்காக நீக்கி போட்டு விட்டார். ஆனால் நம்ம நம்மளுடைய சிந்தனையிலையும் சொல்லுலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல், நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேலேயும் அவரோட வார்த்தைகளின் மேலேயும் வைக்காமல் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவையில் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 18:21 இதுல பாத்தீங்கன்னா, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுபவர் தம் பேச்சின் பயனை துய்ப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பேசுறோமோ அதுக்குரிய பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது? இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா, நம்மளுடைய சிந்தனையை மாத்தணும், நம்முடைய பேச்சுகள் எல்லாமே மாறணும். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய சிந்தனை எப்படி மாறணும், செயல் எப்படி மாறணும் அப்படின்னா, இறை வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். இறை வார்த்தை என்ன சொல்லுது, எதற்குமே அஞ்சக்கூடாது, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கேன் ஆண்டவர் சொல்றார். பயத்தின் ஆவி நான் கொடுக்கலங்கிறார், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாபத்தையே பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இணைச்சட்டத்தில் பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்வார், நீ வந்து போகையிலையும் வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி நம்ம போகையிலையும் வரையிலையும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அடிக்கடி ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய சிந்தனை இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை, இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நம்முடைய எண்ணங்கள் மாறவில்லை என்றுதான் அர்த்தம். கலாத்தியர் 3:13-14 இதில் சொல்லப்படுகிறபடி, அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய நம்பிக்கையால் தான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி ஒரு வசனத்தின் மேலே விசுவாசம் நமக்கு இருக்கா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையில் மறித்து
அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி வசனம் தானே சொல்லிக் கொடுக்குது, வேற யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது அதை நம்பாம, அதை அறிக்கை பண்ணாம நம்ம வாழ்க்கையில எப்படி அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்? அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை அறிக்கை செய்வது பற்றி பலமுறை சொல்லியிருக்கின்றோம். இருந்தாலும் மீண்டும் சொல்கிறோம், அந்த இறை வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்வதால் நம்முடைய விசுவாசம் முழுமையாகிறது. ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே. ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை, ஒரு நோய் சரியாகிறதுக்குள்ளே இன்னொரு நோய். அப்போ அவங்களும் ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம், அவங்களுக்கு சுகம் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் மீண்டும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிறதை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா எப்பவுமே அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, என்ன சிஸ்டர் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த மகள் வந்து திரும்ப திரும்ப தனக்கு அந்த நோய் வரும்னு நம்புறா, தன்னை அறியாமல் நம்புகிறா, தன்னை அறியாமல் நினைக்கிறா, அதனால தான் அந்த நோய் அவளுக்கு வருது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், சகோதரி தயவுசெய்து உங்கள் நாக்கை கட்டுங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, நீங்கள் திரும்ப திரும்ப எனக்கு வருன்ற வார்த்தையை தயவுசெய்து உங்கள் வாயால் சொல்லாதீங்க, இப்படி அறிக்கை பண்ணுறதை நிறுத்திட்டு இந்த வார்த்தையை வந்து நீ இயேசு நாமத்தினால் சுட்டரிக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் பேசிய எதிர்மறையான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிறேன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு அதற்கு பதிலாக நான் ஆரோக்கியமாக இருக்கேன், சிலுவையில் தம்முடலில் என் பாவங்களை அவரே சுமந்து கொண்டார், நான் பாவத்திற்கு இருந்து நீதிக்கென்று வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார், நானும் அவருடைய காயங்களால் குணமடைந்துள்ளேன் அப்படின்ற 1 பேதுரு 2:24 அந்த இறை வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, மீண்டும் மீண்டும் அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மேலும் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6:19, நீங்கள் கடவுள் தங்கும் ஆலயம், கடவுள் தங்குற உடல், அதில் வந்து நம்ம அதை நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளை நோய் அணுகாதுன்ற நம்பிக்கையும் நமக்கு வரும். நீங்கள் உங்களுக்குரியவரல்ல, உங்களை கடவுள் விலை கொடுத்து மீட்டுள்ளார். இந்த இறை வார்த்தையை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அப்படி நம்பும்போது கடவுள் விலை கொடுத்து மீட்ட ஒரு கைவினைப் பொருள் நம்ப, நம்மளை போய் எந்த ஒரு நோயும் பாதிச்சிருமா, நம்மளை ஏதாவது ஒரு துன்பம் பாதிச்சிருமா, நம்ம கண்டிப்பாக கடவுளுக்கு சொந்தமானவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ ஆரம்பிப்போம். அந்த சகோதரிகிட்ட சொன்ன, நீங்கள் எப்பொழுதும் பேசி வந்த வார்த்தைகளை மாற்றி, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இதோ உலகம் முடியும் வரை உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இப்படி சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக இறை வார்த்தையில் சொல்லிக்கிட்டே இருங்க, அது உங்கள் வாழ்க்கையில் செயல்படும்னு சொன்னால், அதே மாதிரி அந்த சகோதரி தன்னுடைய எண்ணங்களையும் அந்த பேச்சுகளையும் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு அந்த உடல்நிலைன்றது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு பாவத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் பலரும் பலவிதமான விளக்கங்களை கொடுத்து மக்களை குழப்பிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. அன்புக்குரியவர்களே, இணையச்சட்டத்தில் 28 அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், உன் கருவின் கனி ஆசீர்வதிக்கப்படுங்கிறார், என்னுடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடந்தால், எனக்கு நீ செவி கொடுத்தால் உன் கருவின் கனி ஆசீர்வதிக்கப்படும் சொல்கிறார். இன்னைக்கு கருவின் கனி ஆசீர்வதிக்கப்படாமல் எத்தனையோ குடும்பங்களை திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா அதற்கு காரணம் என்ன? அன்புக்குரியவர்களே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த கரு பிரச்சனை வந்து தீர்வதே இல்லை. அவங்களுக்கு வந்து உடல்ல ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் குழந்தை இருக்காது. அன்புக்குரியவர்களே, முன்னோர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பாரம்பரியம் சுத்தமாகாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, உங்கள் குற்றங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன என்று. அதாவது நம்முடைய மற்றும் முன்னோர்களின் பாவங்களின் காரணமாக சாத்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நாம் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். பாரம்பரியத்தில் பிரச்சனை உள்ளவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கார், ஒருமிக்க கெட்டு போயினார், எல்லோருமே கெட்டு போயினார், நீதிமான் ஒருவர் கூட இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், திருமுழுக்கு பெறும்போது நம்ம ஜென்மபாவம் கழுவப்படுது. ஆம், உண்மைதான், ஜென்மபாவம் கழுவப்படுகிறது. ஆனால் முற்றிலுமாக நம்முடைய பாரம்பரியம் குணமாவதில்லை, பாரம்பரியமாக வருகின்ற நோய்கள் அவற்றில் குணமாவதில்லை. அப்படி குணமாயிருந்தால் இன்றைக்கி ஒருத்தர் கூட ஒரு ஹெரிடிட்டியாக வரக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. பாரம்பரிய நோய்கள் ஒருத்தர் கூட இருக்காது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், பேப்டிசம் வாங்கினா கிறிஸ்தவங்களுக்கு இருக்காது, ஆனால் இருக்குதே. அப்போ என்ன அர்த்தம்?
அன்புக்குரியவர்களே, பாரம்பரியம் தூய்மையாக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சிலுவையில் நமக்காக தொங்கினார், சிலுவையில் நமக்காக அவர் மரிச்சார். ஆனால் நம்ம வந்து விசுவாசத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? நம்ம அந்த இறை வார்த்தை கலாத்தியர் 3:13-14 இதனை அறிக்கை செய்யணும். அதே போல திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியம் தூய்மையாக வேண்டும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் திருப்பலிகள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரக்கத்தின் ஜெபத்திலும் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். குறிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இப்படி செய்கிற பொழுதுதான் அன்புக்குரியவர்கள் நிச்சயமாக ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருக்கு உத்தரிக்கிற ஸ்தலம் பற்றி நம்பிக்கை கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையில் வந்து அடிப்படையான அந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெரியும். உத்தரிக்க ஸ்தலம் இருக்குன்றதுக்கு ஆதாரமான வார்த்தைகள் இருக்குது. அதை வைத்து ஒரு 2 வீடியோக்கள் போட்டிருக்கேன். தயவுசெய்து அவற்றையும் பார்த்து அதில் அந்த ஆன்மாக்கள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், அது நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எல்லாமே அதில் பேசியிருக்கிறேன். தயவுசெய்து அதை கேட்டு நீங்கள் அதன்படி உங்களுடைய அந்த ஜபத் முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்கை கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இணைச்சட்டத்தில் இன்னும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உங்களுக்கு எதிராக எழும்புகிற பகைவர்கள் ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஆசீர்வாதத்தின் அடையாளம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு, நிலத்தகராறு, உங்கள் நிலத்தை அடுத்தவங்க எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக கிறிஸ்துவ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவையெல்லாம் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களா? சிந்திப்போம். ஏன் உங்களுக்கு எதிரான பகைவர்கள் 7 வழியாக ஓடி போகலை? சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை நீங்கள் முழுமையாக நம்பி ஆண்டவருடைய கட்டளைகளை நான் மதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்கிற பொழுது, ஆண்டவரை முழுமையாக நம்பி குறிப்பாக இயேசு என்கிற பெயரை, அவருடைய அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நீங்கள் எப்போ முழுமையாக நம்பி, இறை வார்த்தை எப்போ முழுமையாக நம்பி அந்த விசுவாசத்தில் நீங்கள் அறிக்கை செய்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுது தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கடந்து வரும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் குரலுக்கு செவி கொடுத்தால் நீ செய்கிற எல்லா செயல்களையும் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து தொட்ட காரியம் தொடங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காரியம் செஞ்சாலும் ஃபெயிலியர். இதற்கு அர்த்தம் என்ன? இதற்கு பின்புலம் என்ன? இது ஆசீர்வாதத்தின் அடையாளமா? சிந்திப்போம். என்னுடைய கட்டளை மட்டும் நீ கடைபிடிக்கிறதுல கருத்தா இருந்தீனா நீ முதல்வனாவாயன்றி கடையனாக மாட்டாய்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு குடும்பங்களோ ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமா? அன்புக்குரியவர்களே, எல்லோருமே ஆசீர்வாதமாகத்தான் வாழ விரும்புகிறோம். யாரும் சாபத்தோடு வாழ விரும்புவதில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பலரும் பல பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறத பார்க்க முடியுது. நிறைய கவுன்சிலிங் வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பூசை எழுதுங்க, முன்னோர்களுக்காக நீங்கள் திருப்பலி நிறைவேற்றி ஒப்பு கொடுத்து வேண்டுங்க, அவங்களுக்காக ஜெமிங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரே வழி தான் அன்புக்குரியவர்கள் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திருப்பலி பூசைகள், ஒத்துருக்கிற ஆன்மாக்களுக்கான ஜபங்கள், நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இரக்கத்தின் ஜபம், நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இறை வார்த்தையின் அந்த அறிக்கை, இதுதான் உங்களை வந்து வாழ்க்கையை மாற்றும் வழிய. வேற எதுவும் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பல பாரம்பரியமான நோய்கள் இன்றைக்கும் மருத்துவர்களை திணறடித்து கொண்டிருக்கிறதே. பல கோடி ரூபா நீங்கள் அழித்தாலும் அந்த கட்டுகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை தவிர வேறு வழிமுறைகள் இல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, எல்லாருமே பணம் செலவழிக்க தயாராக இருக்கங்களே ஒழிய இந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கிறதற்கு தயாராக இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது. இவ்வளோ வழிமுறைகள் இருந்தும் அதை நாம் சொல்லி கொடுத்தும் அவர்கள் கடைபிடிக்காமல் ஆசீர்வாதத்திற்கான வழிகளை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்களே என்று வேதனைப்படத்தான் முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இதே இணைச்சிட்ட 28 அதிகாரத்தை தொடர்ந்து தயவு செய்து படித்து பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு நீ கீழ்ப்படியாமல் நான் சொல்கிற கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் போனால் இந்த மாதிரி சாபம்லாம் உன் மேலே வந்து தங்கும்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பார்.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா விஷயத்துக்கும் எதிர்மாறாக அது எல்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உனக்கு எதிராக உன் எதிரி ஒரு வழியாக வந்தால் ஏழு வழியாக ஓடி போவாங்கன்னு சொன்னார்ல. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்கள், இணைச்சட்டம் 28:25, உன் பகைவர்களை முறியெடுக்குமாறு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த நீ ஒரு வழியாக வந்த நீ ஏழு வழியாக ஓடி போவாயின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், அப்படி ஆப்போசிட்டாக தலைகளாக மாறிடுது. அவரோட குரலுக்கு செவி கொடுக்கலைன்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லி ஒதுக்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இயேசு ஆண்டவரே சொல்லியிருக்காரு, திருச்சட்டத்தின் இறைவாக்குகளை ஒழிக்க வந்தேன் என்று எண்ண வேண்டாம், அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதற்கு ஆதாரம்தான் மத்தேயு நற்செய்தியில் இயேசு திருச்சட்டத்தை புதுப்பித்து சொல்லியிருக்கிற காரியங்கள். மத்தேயு 5:6-7 மூன்று சாப்டரில் உள்ள வசனங்களையும் நம்ம படித்து கடைபிடிக்கணும். அதில் ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். நீ விபச்சாரத்தை செஞ்சால் பாவம்னு சொல்லி திருச்சட்டம் சொல்லுது. ஆண்டவர் வந்து ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம்னு சொல்லிட்டாரே. இந்த அளவுக்கு இன்னும் ஆழமாக நம்ம திருச்சட்டத்தை கடைப்பிடிக்கணும்னு தான் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, சாபத்தின் அடையாளமாக நோய்களையும் கொப்புளங்களையும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். மூளை கோளாறுனால வதைப்பேன்னு சொல்கிறார். இன்னைக்கு எவ்வளோ குடும்பங்களில் வந்து மூளை கோளாறு பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லா ஆல்மோஸ்ட் நிறைய குடும்பங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 30வது வசனத்தில் பாருங்கள், ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீ ஒருவளை மனம் முடிப்பை, ஆனால் அவள் வேறு ஒருவனோடு கூடி வாழ்வாள். எவ்வளோ கொடுமை பாருங்கள். இதே தான் ஆண்களுக்கும். அன்புக்குரியர்களே, தயவுசெய்து உங்களுடைய குடும்பத்தோட உங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் இதெல்லாம் இறை வார்த்தையிலிருந்து உங்களுக்கு எடுத்து தரப்படுகிறது. 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது, நீ அறியாத மக்களினும், எவனே தெரியாது, அவன் வந்து உன் நிலத்தின் கனிகளையும் உன் உழைப்பின் பயனையும் அனுபவிப்பான். நடக்குதா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த இறை வசனத்தை ஒரு சகோதரிகிட்ட பகிர்ந்துக்கிட்டப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆமாம் சகோதரி, எங்கள் குடும்பத்தில் கூட இந்த மாதிரி நடக்குது. என் கணவர் சொத்துக்களை சம்பாதிக்கிற பணத்தை சரியாக பராமரிக்காதனால எவ்வளோ தின்னுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்ணா பின்னான்னு பணத்தை வாரி இறைச்சி செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் உள்ள ஆபத்தை அவங்க உணரவே மாட்டாங்க. ஒரு பக்கம் கடன் இருக்கும், ஒரு பக்கத்து தாட் போட்டு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் இப்போ சொல்கிறோம். அட்லீஸ்ட் இந்த சகோதரியாவது கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய பணம்லாம் விரையாகுதுன்னு. அந்த சகோதரர் வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அது இன்னும் ரொம்ப கொடுமை இல்லைங்களா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னோட கணவர் ஏதோ ஒரு பார்ட்டின்ற பேரில் பணத்தை கண்ணா பண்ணான்னு செலவழிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே சமயம் வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு செலவு பண்ணணும்னா ரொம்ப கணக்கு பார்ப்போம். மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் சகோதரி, இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்க மாதிரியே எனக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீயோ என்னாலும் ஒடுக்கப்பட்டவனும் நெருக்கப்பட்டவனுமாய் இருப்பாய். இப்போ பாருங்கள், சொந்த வீட்டிலே எத்தனை பேர் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்றதை பார்க்க முடியுது. இதையெல்லாம் உன் கண் காணும்போது உனக்கு பைத்தியம் பிடிக்கும்னு சொல்கிறார். இந்த நிலையும் நிறைய குடும்பங்களில் இருக்கிறத பார்க்க முடியுது. அன்புக்குரியவர்களே, சாபமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் எடுத்து காட்டுங்க. இது பைபிளில் போடப்பட்டிருக்கு, அதை எப்படி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? பைபிளில் போடப்பட்டிருக்கிறது உண்மையிலே நடந்து கொண்டும் இருக்கிறது. நம்ம கண்ணாலேயும் அதை பார்த்துட்ருக்கோம். கண்ணால் பார்க்குறதையும் நம்பக்கூடாது, பைபிளில் போட்டிருக்கதையும் நம்பக்கூடாது, அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம நம்பணுமா? அன்புக்குரியவர்களே, தவறான போதனைகளுக்கு நீங்கள் செவிக்கூடாதீர்கள். வயலில் மிகுதியாக விதைத்து கொஞ்சமே அறுப்பாய். இதெல்லாம் வந்து சாபத்தின் அடையாளம். இந்த சாப்டர் முழுவதுமாக படித்து உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொள்ள அழைக்கிறேன் அன்புக்குரியவர்களே. அதற்காக சாபம் இருக்குன்னு பயப்பட வேண்டியது கிடையாது. பாவ சாபங்கள் இருக்கலாம், எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம், எல்லா முன்னோர்களுமே பாவம் செஞ்சுருக்காங்க. அப்படின்னும் பொழுது அந்த பாவத்திற்கான தண்டனை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சிலுவையில் செலுத்திட்டார். அதை உணர்ந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நம்ம திருப்பலி ஒப்பு கொடுத்து நம்ம வந்து ஆசீர்வாதமாக வாழ முயற்சி செய்வோமே. அன்புக்குரியவர்களே, அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே சாபம் சாபம்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே சாபம் காரணம் இல்லை.
எல்லாத்துக்குமே பாவம் காரணம் இல்லை, எல்லாவற்றுக்கும் பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி பல காரணங்களுக்கு நிறைய உள்மன காயங்கள் பற்றி நம்ம அலசி இருக்கிறோம். உள்மன காயங்களாலேயும் நிறைய நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நோய்கள் வரும், பிரச்சனைகள் வரும்ன்றதை பற்றியும் நம்ம சிந்திச்சிருக்கோம். அதையும் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க, அந்த வீடியோலாம் பாருங்கள், கேளுங்கள், நிச்சயம் அவை உங்களுக்கு உதவும். அன்புக்குரியவர்களே, நான் உண்மையிலேயே கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொன்னிச்சுன்னா, நீங்கள் வந்து உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து ஆண்டோட வார்த்தைகளை நம்புனீங்கன்னா, அதாவது சிலுவையில் வந்து இயேசு வந்து எனக்காக மறித்து என்னோட சாபத்தை எல்லாம் நீக்கி போட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நிச்சயமாக இந்த இணைச்சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் தங்கும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆழமான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக கடவுள் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்பவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் பகிர மறவாதீர்கள் இந்த செய்தியை.